நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முற்கால சோழர்களில் மிக முக்கியமான மன்னர்களில் ஒருவர் கரிகால சோழர். இவர் மௌரிய பேரரசின் விஸ்தரிப்பை தென்னிந்தியாவில் தடுத்து நிறுத்திய மன்னர் இளஞ்சேட் சென்னியின் மகனாவார். மன்னர் கரிகால சோழனுக்கு திருமாவளவன் மற்றும் பெருவளத்தான் என்ற பெயர்களும் உண்டு. சோழ அரசை ஒரு குறுநில அரசிலிருந்து காஞ்சி முதல் காவிரி வரை கொண்ட பேரரசாக மாற்றிய பெருமை மன்னர் கரிகாலனையே சேரும். கரிகால் சோழன் பற்றி சங்க இலக்கியங்களில் நிறைய இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 10 பாட்டுகளில் இரண்டாவதாக வரக்கூடிய பெருநராற்றுப்படை சோழர் மன்னர் கரிகால் வளவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இயற்றப்பட்டுள்ளது. முடத்தாம கன்னியார் என்ற புலவர் பெருநராற்றுப்படையை இயற்றினார். பெருநராற்றுப்படை தவிர பட்டினப்பாளை, அகநானூறு மற்றும் புறநானூறு ஆகிய நூல்களிலும் கரிகால் சோழன் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்க இலக்கியங்கள் மற்றும் கல்வெட்டுகள் வாயிலாக கரிகால் சோழன் பற்றிய பல்வேறு தகவல்களை நாம் பெற முடிந்தாலும் அவருடைய ஆட்சி காலம் குறித்த எந்த சரியான தகவல் எதுவும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக கிடைக்கவில்லை. கிமு 270 கிபி 180 இடைப்பட்ட காலத்தில் இவர் ஆட்சி செய்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். கரிகாலன் என்ற பெயர் ஒரு காரண பெயராகும். இந்த காரண பெயர் குறித்து இருவேறு கருத்துகள் சரித்திர ஆராய்ச்சியாளர்களிடையே நிலவி வருகிறது. கரிகால் சோழனுடைய சிறு வயதிலேயே அவருடைய தந்தை இளஞ்சேட் சென்னி கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து கரிகால் சோழன் பாதுகாப்பிற்காக நாட்டை விட்டு வெளியேறியதாக சொல்லப்படுகிறது. சரியான மன்னர் இல்லாது இருந்த சோழ நாடு பெரும் அரசியல் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தது. சோழ பரம்பரைக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கருவூரில் இருந்த சோழ இளவல் கரிகால் சோழனை நாட்டையாள கூட்டி வருகின்றனர். ஆனால் கரிகால் சோழனுடைய அரசியல் எதிரிகள் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரிகால் சோழன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அவருடைய செல்வாக்கு ஏறிக்கொண்டே இருந்தது. இதனால் கரிகால சோழனை கொல்ல நினைத்த அவருடைய அரசியல் எதிரிகள் கரிகால் சோழன் அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலைக்கு தீ வைத்தனர். அந்த தீயில் இருந்து தப்பிச் செல்லும் பொழுது கரிகால் சோழனுடைய கால்கள் கருகின. இதன் காரணம் கொண்டு பின்னர் இவர் கரிகால் பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்டார். பின்னர் அதுவே மருவி கரிகால் சோழனாக நிலைத்தது. சிறைச்சாலையில் இருந்து தப்பிச் சென்ற கரிகால் சோழன் அவருடைய மாமன் இருபிடர் தலையின் உதவியுடன் பெரும் படையை திரட்டி தோற்கடித்து சோழ அரியாசனத்தில் மன்னராக அமர்கிறார். சில ஆராய்ச்சியாளர்கள் கரிகாலன் என்ற பெயருக்கு வேறு காரணம் கருதுகிறார்கள். கரி என்றால் யானை என்றும், காலன் என்றால் யமன் என்றும், அதாவது கரிகாலன் என்பவன் யானைகளை கொன்றவன் என்கின்ற அர்த்தத்தில் ஆராய்ச்சியாளர்கள் கருதி வருகின்றனர். ஆனால் இந்த காரணம் பெருவாரியான சரித்திர ஆராய்ச்சியாளர்களால் ஏற்கப்படவில்லை. கரிகால் சோழன் சோழ அரியாசனத்தில் மன்னராக அமர்ந்து அவருடைய ஆட்சியை நன்றாக வேரூண்ட செய்வதற்கு முன்பே கரிகால் சோழனை தோற்கடித்து சோழ நாட்டை வெற்றி பெறும் நோக்கத்தோடு பாண்டிய மன்னரும் சேர மன்னரும் 11 குறுநில மன்னர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அணியாக பெரும் படை கொண்டு சோழ நாட்டின் மீது படை தொடுத்தார்கள். சங்க கால போர்களில் ஒன்றான வெண்ணி பரந்தலை என்ற இடத்தில் இருந்த இந்த போர் நடந்தது. அதிக படைபலம் கொண்டு கரிகால் சோழனை எளிதாக போரில் வென்றிடலாம் என்று எண்ணி போர் தொடுத்து வந்த அத்துணை பேரையும் அவர்கள் பெரும் படையையும் கரிகால் சோழன் நிர்மூலமாக்கி போரில் வெற்றி வாகை சூடினார். இப்போரில் கரிகால் சோழன் இது அம்பினால் மார்பிலிருந்து பின்முதுகு வரை துளைக்கப்பட்ட சேரமான் பெருஞ்சேரலாதன் இது தனக்கு ஏற்பட்ட பெரும் அவமானம் என்று கருதி வடக்கிருந்து உயிர் துறந்தார். இதை புறநானூற்று பாடல் ஒன்று விவரிக்கிறது. மண்முலா மரப்ப பன்யால் மரப்ப இருங்கட்குளிசி அவிழ்ந்து இழுது மரப்ப துரும்பார் தேரில் சுற்றம் மரப்ப புறப்புண்ணாணி மறந்தகை மன்னன் வாழ் வடக்கிருந்தன் புறம் 65 வெண்ணி ஊரில் பிறந்த குயவர் தொழில் மரபில் வந்த பெண் புலவர் ஒருவர் கரிகால் சோழனை புகழ்ந்து பாடிய புறநானூற்று பாடல். நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியல் யானை கரிகால் வளவ சென்று அமர் கடந்த நின் ஆற்றல் தோன்ற வென்றோய் நின்னின் நல்லன் அன்றே கலிகொள் யானர் வெண்ணி பரந்தலை மிக புகழ் உலக மெய்தி புறம்புன் நாணி வடக்கிருந்தானே புறம் 66 அகநானூற்றில் உள்ள மாமூலனார் எழுதிய பாடல். கரிகால் வளவனோடு வெண்ணி பரந்தலை பொருது புன் நாணிய சேரலாதன்
அலிகள் அமருங்கின் வாழ் வடக்கிருந்தன இன்னா இன்னுரை கேட்ட சான்றோர் அரும் பெறலுலக தவனோடு செலியர் பெறும் பெரிதாகி அங்கு அகம் 55. மேலும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க போரை பற்றி நாம் சங்ககால இலக்கியமான பெருநராற்று படை வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. தற்போது தஞ்சாவூரில் இருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெண்ணி என்ற ஊரில் இந்த போர் நடைபெற்றது. இந்த ஊரின் தற்போதைய பெயர் கோவில் வெண்ணி. வெண்ணி பரந்தலை நடந்தது போலவே வெண்ணி வாயில் மற்றொரு ஊரிலும் போர் நடந்தது. இந்த ஊரில் கரிகால் சோழனை 11 வேளிர் மன்னர்கள் ஒன்று திரண்டு தாக்கினர். ஆனால் அவர்கள் அனைவரும் கரிகால் சோழனின் போர் திறன் முன் எதிர்த்து நிற்க மாட்டாமல் போர் களத்திலேயே மாண்டு போயினர். அவர்கள் முழங்கிய முரசுகள் மட்டுமே போர்க்களத்தில் எஞ்சி கிடந்தன. இதனை பார்த்த அழுந்தூர் மக்கள் மகிழ்ச்சியில் பூரித்து ஆரவாரம் செய்தனர். இந்த போர்களில் வெற்றி பெற்றதன் வாயிலாக கரிகால் சோழன் பாண்டியர்களையும் சேரர்களையும் தோற்கடித்து சோழ ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த முதல் சோழ மன்னர் என்ற மூவேந்தர்களின் முதல் பேரரசர் என்கின்ற பெருமையும் அடைந்தார். வாகை பெருந்தலை என்ற ஊரில் நடந்த மற்றொரு போரில் 9 குறுநில மன்னர்களின் கூட்டணியை கரிகால் சோழன் தோற்கடித்தார். பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கன்னார் கரிகால் சோழனின் வீரம், அவரது படைகள் மற்றும் பகைவர்களின் நாட்டை கரிகால் சோழனின் படைகள் அளித்த விவரங்கள் அவரது நூலில் பதிவு செய்துள்ளார். சிலப்பதிகாரம் நூலின் மூலமாக கரிகால் சோழனின் வடநாட்டு படையெடுப்பு பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இமயம் வரை சென்று கரிகால் சோழன் வச்சிரம், மகதம், அவந்தி போன்ற நாடுகளை வென்றோ அல்லது இந்த நாடுகளோடு உடன்பாடோ செய்து கொண்டதாக தெரிய வருகிறது. இது தவிர இலங்கையை வெற்றி கொண்ட சில மன்னர்களில் கரிகால் சோழனும் ஒருவர். காவிரி ஆறில் கல்லணை கட்டப்படுவதற்கு முன்பாக கரிகால் சோழன் காலத்திலும் அதற்கு முன்பும் மக்களின் உணவுப் பொருள்களின் தேவையை பூர்த்தி செய்ய இலங்கையில் இருந்துதான் பெரும்பாலும் அரிசி வகையான தானியங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வந்தது. கடியலூர் உருத்திரங்கன்னார் என்கின்ற புலவர் எழுதிய பட்டினப்பாளை என்ற நூலில் இலங்கையில் இருந்தும் பர்மாவில் இருந்தும் எப்படி காவிரி பூம்பட்டினத்தில் உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டது என்பது பற்றிய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. சோழ சாம்ராஜ்யத்தின் உணவு தேவையை பூர்த்தி செய்யவும் விளை நிலங்களை அதிகப்படுத்தவும் கரிகால் சோழன் சரித்திர புகழ் வாய்ந்த கல்லணையை கட்டினார். கல்லணை மூலமாக சோழ நாட்டின் நதிநீர் சரியாக விநியோகிக்கப்பட்டு சோழ நாட்டின் உணவுப் பொருட்களின் விளைச்சலும் அதிகரித்தது. சோழ நாடு சோறுடைத்து என்ற புகழும் அடைந்தது. கரிகால் சோழனின் சொந்த வாழ்க்கையை பற்றிய சரியான தகவல்கள் ஏதும் ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைக்கவில்லை. கரிகால் சோழன் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் மகிழ்ந்திருந்தார் என்று பட்டினப்பாளை ஆசிரியர் உருத்திரங்கன்னார் பொதுப்படையாக கூறியுள்ளார். நாங்கூரைச் சேர்ந்த வேளிர்குலப்பெண் ஒருவரை கரிகாலன் மணந்தார் என்று நச்சினார்க்கினையார் அவரது காலத்தில் கூறப்பட்ட மரபு வழி செய்தியின் அடிப்படையில் கூறுகிறார். கரிகால் சோழனின் மகள் பெயர் ஆதிமந்தியா. ஆனால் இந்த செய்தியை உறுதிப்படுத்தும் விதமாக எந்த ஒரு சான்றும் கிடைக்கவில்லை. கரிகார் பெருவளத்தான் அவரது வாழ்வின் இறுதியில் குராப்பள்ளி என்ற இடத்தில் தனது உலக வாழ்வை நீத்தார் என்பது தெரிகிறது. ஆனால் எந்த வருடம் உயிர் துறந்தார் என்ற விவரம் திட்டவட்டமாக தெரியவில்லை. கரிகால் சோழன் இறந்ததால் சோழ நாட்டில் ஏற்பட்ட 6 துயரத்தை பற்றி கருங்குழல் ஆதனார் எனும் புலவர் பாடியிருக்கிறார். கரிகால் சோழனின் மறைவுக்கு பின்னர் நலங்கில் என்ற சோழ அரசன் பதவி ஏற்கிறார். இவர் கரிகால் சோழனின் மகனாக இருக்கலாம் என்று நம்பப்பட்டாலும் அறுதியிட்டு உறுதியாக இவர் கரிகால சோழனின் மகன்தான் என்று கூறவும் தகவல்களோ அத்தாட்சியோ எதுவும் சரித்திர ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைக்கவில்லை. கரிகால் சோழனை கௌரவிக்கும் வகையில் கல்லணையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் காவிரி ஆற்றின் இடதுகரை ஓரத்தில் மணி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மணி மண்டபத்தில் கரிகால் பெருவள்ளத்தான் யானை மீது அமர்ந்த நிலையில் வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது.